ஹே விவஸ், வெல்கம் பேக். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது. கிராமம் உயர்ந்தால் நாடு முன்னேறும். நாட்டின் முதுகெலும்பு கிராமம் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டது போல, கிராமங்களின் வளர்ச்சி இந்தியாவோட ஒட்டுமொத்த வளர்ச்சியாகும். கிராமங்களில் சிறு சிறு முன்னேற்றங்கள், அதாவது அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை வசதி, தெருவிளக்கு போன்ற முக்கிய கடமைகளை செய்வது மட்டுமல்லாமல், பல்வேறு நலத்திட்டங்களை கிராம பகுதியில் அமல்படுத்தி இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது அனைவருடைய கடமையாகும். அதுபோல இளைஞர்களாகிய நாம் கிராமங்களில் ஊழல் நடப்பதை தடுப்பதற்காக தகவல் அறிவுரிமை சட்டம் மூலம் நீங்கள் உங்கள் கிராம பகுதியில் அரசாணை 92 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினால் 26/3/1997 பராமரிக்கப்படும் 1-31 வகையான பதிவேடுகளை பார்வையிட்டு அதில் உள்ள நிறை குறை மற்றும் முறைகேடுகளை உயர்மட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதன் மூலம் உங்கள் கிராம நிர்வாக செயலை வெளிப்படைத்தன்மையாக கொண்டு வர செய்யலாம். அதை பற்றி எப்படி தகவல் அறிவுரிமை சட்டம் மூலம் மனு செய்து உங்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை கலாய்வு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பிட்டது போல கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தை எப்படி தகவல் அறிவுரிமை சட்டம் மூலமா கலாய்வு செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. தகவல் அறிவுரிமை சட்டம் 2005 பிரிவு 2J1 கீழ் கலாய்வு செய்ய அனுமதி கோரும் மனுன்னு போட்டுக்கிறீங்க. அனுப்புதல் பதிவஞ்சல் ஒப்புதல்னு போட்டுக்கிறீங்க. பெறுதல் வந்து பார்த்தீங்கன்னா பொது தகவல்கள் எந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகமோ அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் போட்டுக்கிறீங்க. அன்புடைய வணக்கம் பொருள் போட்டு மேற்கண்ட முகவரியில் வசித்து வரும் நான் இந்திய குடிமகனாகவும் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம், ஊராட்சி எந்த ஊராட்சி அந்த ஊராட்சி, உங்கள் பஞ்சாயத்து நேம் போட்டு அரசாணை 92 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1-31 வகையான பதிவேடுகளை வந்து கலாய்வு செய்யவும், கூட வந்து ஒருவரை அழைத்து வரவும், மற்றும் புகைப்படம் மற்றும் காணொலி எடுக்கவும் வந்து அனுமதி கோரியும், சில ஆவணங்களை சான்றிட்டு நகல்களை பெறவும் அதற்கு விரும்பும் ஒப்புதல் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு, மேற்படி ஆய்வு தொடர்பாக ஏதாவது மாற்று கருத்திருந்தால் 3 நாட்களுக்கு முன்னதாகவே தெரிவிக்கும்படியும், மேற்கண்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ சிடி அதாவது குறுத்தகட்டில் பதிவிறக்கம் செய்யவும் தேவைப்படும் பட்சத்தில் போட்டு கீழே வந்து நாள் டேட் குறிப்பிட்டு உங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் மனு அனுப்புகிறீங்க. மனு அனுப்பிச்சு உங்களுக்கு ஒப்புதல் வழங்க பின்னாடி கிராம ஊராட்சி படிவம் அதாவது உங்களுக்கு அனுமதி வழங்கிய பின்னாடி உங்கள் பஞ்சாயத்தை ஆய்வு பண்ணும்போது இந்த இதை எடுத்துக்காங்க. செக்லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1-31 வகையான ஆவணங்களை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, இங்கே பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பேன். ஆம் என்றால் ஆம்னு போடுங்க. இல்லை ஏதாவது ஒவ்வொரு ஆவணங்கள்லையும் இல்லை ஒவ்வொரு பதிவீடுகளையும் ஏதாவது நிறை குறை இருந்தால் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு பேப்பரில் வந்து நோட் பண்ணிக்காங்க. என்னென்ன நுரைகுறை எது வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிட்டு 1-31 வகையான ஆவணங்களை வந்து இதுதான் அந்த ஆவணத்தோட நேம் எல்லாமே பதிவேடுகள் நேம் எல்லாம் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பதிவேடுகளை நேமும் குறிப்பிட்டு எண் குறிப்பிட்டு அந்த ஆவணங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறாங்களான்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி நோட் பண்ணி இன்ட் எழுதி நீங்கள் வந்து அவங்க அந்த கிராம என்ன சொல்கிறது செயலாளரிடம் கிளர்க்கு கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த பஞ்சாயத்து சீல் வச்சு இதில் கையெழுத்து வாங்கிக்கோங்க. கையெழுத்து வாங்கிட்டு என்னென்ன நிறைக்குறைகள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உயர்மட்ட அதிகாரிகளுக்கு வந்து நிறையெல்லாம் வந்து நிறை அல்லது குறை எந்த ஒரு விஷயம் வந்தாலையும் ஒரு ஆவணமாக தயாரித்து அதை வந்து நீங்கள் உயர்மட்ட அதிகாரியான பிடிஓ பிளாக்டா வட்டார வளர்ச்சி அலுவலகம் இல்லை வந்து ஏடி பஞ்சாயத்தாகட்டும் நீங்கள் வந்து இல்லை மாவட்ட கலெக்டர் ஆகட்டும் அவங்களுக்கு உங்கள் பஞ்சாயத்து சம்மந்தமாக நீங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் ஏதாவது நிறைகுறை இருந்தால் உடனடியாக அது மேலே அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த இது இந்த இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படிவங்கள் மற்றும் புகார் மனு மாதிரி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோடு பண்ணி பயன்படுத்திக்கோங்க. மேலும் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.